இந்த வருஷம் வந்து ஒரு புது நாம்ஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு அரசாங்கமும் விலங்குகள் நல வாரியமும் ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளைகளோட கொம்பில் வந்து ரப்பர் புஷ் வைக்கணும் அப்படிங்கிறது. அது எதுக்காண்டி அப்படின்னா, போட்டியில் பங்கேற்கிற வீரர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட வேணாம், உயிரிழப்பு ஏற்பட வேணாம் அப்படின்றது இந்த விஷயத்த பரிசீலனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பக்கத்து பாதி பேருக்கு நல்ல விஷயமா படுது, ஆனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காளைகள் இதை வச்சு நாங்கள் பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் இதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்றது வந்து பல பேருக்கு தெரியாது. இந்த 2007 இதில் பிரச்சனைன்னு ஆரம்பித்து 2009 சட்டத்திட்டங்கள்னு வந்ததுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டே வந்து உருக்குலைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நம்மளாம் முதல்ல மாடு எப்படி நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி மாலை போட்டு இப்படி தான் மாடே கொண்டு வருவோம். ஆனால் இப்போ இருக்க இந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா, மாடை எதுவுமே பண்ணக்கூடாது. கொம்பில் நம்ம ஒரு சந்தனம் கூட பூச முடியாது, மாட்டுக்கு ஒரு பொட்டு கூட வைக்க முடியாது, ஒரு பூ கூட வைக்க முடியாது, எதுவுமே கொண்டு வர முடியாது. இது எல்லாத்தையுமே விலங்குகள் நல வாரியம் ஒன்று ஒன்றா திணிச்சு 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 பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக மாட்டோட கொம்புக்கு வந்துட்டாங்க. இப்போ கொம்பில் வந்து நம்ம வந்து இந்த ரப்பர் புஷ்ஷை வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மாடுபிடி வீரர்களுக்கு அதுக்கு தகுந்த உடையை கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ இதில் இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பிரதானம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து இது திருவிழாக்களை முடிந்து நடைபெறுகிறது, இது நம்மளோட பாரம்பரியம், இதெல்லாம் தாண்டி இதில் ஒரே ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளைகள் மட்டும்தான், இந்த காளைகள் எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இங்கே சுற்றி இப்போ காளைகளை வந்து நம்ம வந்து ஜோடிச்சு கொண்டு வந்து அடைச்ச காலம் போய் இப்போ வெறுசாக இந்த காளைகளை கொண்டு வந்து அவுக்குற காலம் வந்துருச்சு. இப்போ கடைசியாக எங்கே வந்துட்டாங்கன்னா, கொம்புக்கு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த கொம்பில் வந்து இந்த ரப்பர் புஷ் வச்சு அடைக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து உடனடியாக கைவிடணும். விலங்குகள் நல வாரியமும் தமிழ்நாடு அரசும் இதை பேசி பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இது மூலமாக ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம். இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு டைமும் கேட்டிருக்கோம். கண்டிப்பான முறையில் முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம். ஏன்னா இதில் வந்து ஒன்ஸ் இந்த கொம்பில் வந்து ரப்பர் புஷ்ஷோ ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ஆகிப்பிடும். யார் வேணால் நீங்கள் நான் யார் நினைச்சாலும் அந்த மாட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாயினா குழச்சி தான் ஆகும், கடிச்சு தான் ஆகும், அதுக்குன்னு வாயை கட்ட முடியாது. அது மாதிரி நாடுன்னா அதுக்கு அழகே அது கொம்பு தான். அந்த கொம்பில் ஒன்றும் செய்யலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நேற்று வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் வந்து காளைகள் அவுத்து விடுறோம்ல, இப்போ என் பேரில் அவுக்கணும், என் பேரில் ராஜேஷ்னு நான் மாடை அவுக்கணும், ஆனால் இப்போ நான் வந்து நாடாரோ பிள்ளைமாரோ இல்லை தேவரோ அப்படின்னு சொல்லி பேர் சேர்த்து அவுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சம்மந்தமே இல்லை. இதை இந்த விஷயத்தை மதுரை ஹைகோர்ட் வந்து ஒருத்தர் வந்து மாநகரில் ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கம் அதை போட்டிருக்கிறாரு. அதை மதுரை ஹைகோர்ட் எடுத்து விசாரிச்சிருக்காங்க, விசாரித்து தமிழ்நாடு அரசுக்கு ஆர்டர் போட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஜாதி பேர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜல்லிக்கட்டில் மட்டும்தான் ஜாதி பேர் சேர்க்குறாங்களா? எத்தனை இடத்துல நீங்கள் எங்களுக்கு இந்த ஆர்டரை போடுறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் போய் சேர்க்குற பிள்ளைக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க? ரெண்டாவது, நீங்கள் இருக்கிற 234 தொகுதியிலேயே பொது தொகுதி ஒன்று தனித்தொகுதி ஒன்றுன்னு பிரிச்சுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் எப்போ நீங்கள் மாற்று கொண்டு வருவீங்க? ரெண்டாவது, இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை நாடார் தெரு, எத்தனை வன்னியர் தெரு, எத்தனை கல்லர் தெரு, இதெல்லாம் உங்களால் மாற்றிட முடியுமா? பேர் போடாதீங்கன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கே நீங்கள் பல தலைவர்களோட பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்குங்க, அதை உங்களால் எடுக்க முடியுமா? அதுக்கு ஆர்டர் போட முடியுமா? அது ஏன் பர்டிகுலராக ஜல்லிக்கட்டில் வந்து நீங்கள் காலைகள்? நான் வந்து இந்த இது மாதிரி ஹைகோர்ட் இந்த ஆர்டர் போட்டதை வந்து நான் தப்பாவே சொல்ல வரவே இருக்கிறேன், ஆனால் அது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஏன் கொண்டு வரீங்க? எல்லா இடத்துக்கும் கொண்டு வாங்க, எல்லா தலைவர்களுக்கும் அதை வலியுறுத்துங்க. ஹைகோர்ட் ஆர்டர், தமிழ்நாடு அரசு அதை வந்து வலியுறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு தான் அதை முடிவு எடுக்கணும். நம்ம ஒபே பண்றோன்றது வந்து நம்ம ஹைகோர்ட் வந்து கண்டம்டம் அதில் வந்து அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல ஒபே பண்ண போகிறது உறுதி. ஆனால் எங்களோட நான் வந்து நான் ஒரு விஷயத்தை பிடிச்சி ஏற்றுக்கிறதும் பிடிக்காமல் ஏற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் அந்த விஷயத்தை விரும்புகிறேன், எனக்கு இது ஓகேப்பா சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்றதால எனக்கு இது விருப்பமே இல்லை, ஆனாலும் நான் போகிறேன் அப்படின்னு போகிற மாதிரி தான் இருக்காது. எனக்கு விருப்பம் இல்லைங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ நான் மேற்படி திருப்பி நான் கேச போட்டு என்ன சொல்ல போகிறேன், என் சைடில் என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுது? கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோங்க, கவர்மெண்ட்டுக்கு நான் அதனால தான் இதை வலியுறுத்துறேன். உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் மூலமாக இதை நான் வலியுறுத்துறேன். என்ன சொல்ல வரேன், எல்லாத்துலேயும் திருத்துங்க.
நானும் திருந்திடுறேன், எல்லாத்தையும் திருத்துங்க. இந்த வருஷம் வந்து ஒரு புது நாம்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு அரசாங்கமும் விலங்குகள் நல வாரியமும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளைகளோட கொம்புல வந்து ரப்பர் புஷ் வைக்கணும் அப்படிங்கிறது. அது எதுக்காண்டி அப்படின்னா, போட்டியில பங்கேற்கிற வீரர்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும், பிளஸ் அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட வேணாம், உயிரிழப்பு ஏற்பட வேணாம் அப்படின்றது இந்த விஷயத்த பரிசீலனை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இது வந்து ஒரு பக்கத்து பாதி பேருக்கு நல்ல விஷயமா படுது, ஆனா இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காளைகள் இதை வச்சு நாங்கள் பாக்குற எங்களுக்கு தான் தெரியும் இதுல என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சுன்றது வந்து பல பேருக்கு தெரியாது. இந்த 2007 இதுல பிரச்சனை ஆரம்பிச்சு 2009 சட்டத்திட்டங்கள்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டே வந்து உருக்குலைஞ்சிருச்சு. ஆக்சுவலா நம்ம எல்லாம் முதல்ல மாடு எப்படி நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி மாலை போட்டு இப்படிதான் மாடே கொண்டு வருவோம்.